Hi friends, welcome to Special Suvai. இன்னைக்கு நாம கரம் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நீங்க கரம் மசாலாவை ஒரு தடவை வீட்டில் செஞ்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து வெளியில் கடையில் வாங்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, நீங்களே பாருங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். நாம் இது எல்லாத்தையுமே ட்ரை ஃப்ரை பண்ணணும். முதல்ல கசகசாவை ஒரு பேனில் போட்டு வறுத்துடலாம். இது வந்து நல்லா வெடித்து வரும். வெடித்து வந்ததும் இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிடணும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கறியிடும். அடுத்து பெருஞ்சீரகத்தை ஃப்ரை பண்ணணும். எல்லாமே ட்ரை ஃப்ரை தான், எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. இதுவும் நல்லா வெடித்து வரும். வெடிச்சு வந்ததும் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து ஏலக்காவும் கிராம்பையும் சேர்த்தே நம்ம வறுத்துடலாம். இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் தான், அதனால் ரெண்டையும் சேர்த்தே ஃப்ரை பண்ணிடலாம். எல்லாத்தையுமே ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லாட்டினா கறியிடும். இப்போ வந்து ஜாவித்ரியை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். ஜாவித்ரி வந்து ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் கம்மியாக சேர்த்தா போதும். அதே மாதிரி கிராம்பும் ஏலக்காவும் அப்படி தான். சில பேருக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது, அதனால் ஏலக்காவை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கல்பாசியை சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா ஹீட் ஆனாலே போதும். இது ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா கருகின வாடை வந்துடும், அதனால் நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஹீட் ஆகிடுச்சுன்னா இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து அன்னாசி பூவை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மராட்டி மொகு, பிரிஞ்சி இலை, அப்புறமா பட்டை மூணையும் சேர்த்தே ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து ஃப்ரை பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் சேர்த்தே ஃப்ரை பண்ணுறதுனால கரெக்டாக இருக்கும். இப்போ கசகசா, ஜாவித்ரி, பெருஞ்சீரகம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாத்தையும் சேர்த்துருக்குறேன். இதை பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பவுடர் பண்ணியாச்சு. அடுத்து மீதி உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இது வந்து நீங்கள் பல்காக அரைக்கும் போது நீங்கள் ரைஸ் மில்லையும் கொடுத்து அரைக்கலாம். இது வந்து பெரிய ஜாருங்கிறதுனால நான் வீட்டிலையே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், அரைச்சாச்சு. பாருங்கள், சூப்பராக பவுடர் ஆயிடுச்சு. நம்மளோட கரம் மசாலா ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரை பண்ணும்போதே வீடெல்லாம் கம கமன்னு வாசனையாக இருக்குது. நீங்கள் இதை வந்து வீட்டிலையே செய்யுங்க, ரொம்ப ஈஸி, அவ்வளோ நல்லாயிருக்கும். வெளியில் கடையில் வாங்குறது ஜாஸ்தியாக வந்து சேர்க்க வேண்டியிருக்கும். இது நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.